நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதையை பார்க்கலாம் பாருங்கள். இந்த கதையை நீ கேட்டீங்கன்னா எப்படி விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவர் வந்து ஒரு விஞ்ஞானி. அவர் இயற்கையை பற்றி ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த பஞ்சபூதத்தை பற்றி எல்லாமும் நம்ம உடல் எப்படி இயங்குது, மனசு எப்படி இயங்குதுன்னு தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சி பல விஞ்ஞான கருவி துணையை கொண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டார். மற்ற விஞ்ஞானிகளுக்கு கூட இவரோட ஆய்வு எல்லாமே திருப்தியை தந்துச்சு. ஆனால் அவருக்கு வந்து அவரோட ஆய்வில் வந்து ஒரு திருப்தியே இல்லை. ஏன்னா சதாசர்வமும் இயங்குகிற இந்த ஆதார ஆற்றலை வந்து தன்னோட கருவியை வச்சு கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அவர் கொஞ்சம் கூட தூங்க விட மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஆதாரமான அந்த ஆதார ஆற்றல் வந்து கண்டுபிடிச்ச எந்த கருவியும் துணையிலையுமே கண்டுபிடிக்க முடியலையே, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காரு. நாட்கள் ஓடுது, வருஷம் போகுது, ஒரு வயசு தான் கூடுது, தலைமுடியெல்லாம் நிறைஞ்சு போச்சு. இந்த அப்புறம் ரொம்ப நாளும் பார்த்தோம்னா அவருக்கு ஒன்றுமே தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறாரு, எல்லா அறிவியலுக்கும் ஆதாரமானதுக்கு வந்து மெய்ஞானம் தான் விடை கிடைக்கும் அப்படின்னு சில மூத்த விஞ்ஞானிகள் சில பேர் சொல்லியிருக்கிறத அவர் கேட்டு உணர்ந்தார். இது மாதிரி தன்னோட விஞ்ஞானத்தின் எல்லையை உணர்ந்துக்கிட்டவர் வந்து சரி முதன் முதலாக போய் ஒரு மெய்ஞானியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசனை பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தப்படுது அந்த பார்த்த மெய்ஞானியை பார்த்தோம்னா அவர் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கார். இவராக நம்மளோட கேள்விக்கு விளையாளிக்க போகிறாரு அப்படின்னு நம்ப முடியாமல் தான் அந்த விஞ்ஞானி இப்போ அவரை பார்க்குறாரு. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அந்த ஞானியை எழுகி, ஐயா நீங்கள் எனக்கு வந்து ஏதாவது இதுக்கு விடை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு என்ன இப்போ அஞ்சு பூதங்களும் மனசும் எதை ஆதார சக்தியாக வச்சுக்கிட்டு இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுதானே உன்னோட கேள்வி அப்படின்னு சொல்லி ஞானி கேட்குறாரு. ஆமாங்கய்யா, எப்படியாவது நீங்கள் தான் எனக்கு அதை உணர்த்தணும் அப்படிங்கிறாரு. சரி சரி, நீ கொஞ்ச நாள் என்கிட்ட தங்கிட்டு போங்க. ஆனால் அந்த நீங்கள் கொண்டாந்துருக்கப்போ அந்த கருவியெல்லாம் பூரா கருவி, அதை பூரத்தையும் விட்டு போட்டு நீங்கள் வந்து உங்கள் அகக்கருவியான மனசு வச்சு தான் நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியில் உள்ளுக்குள்ளார ஆழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, புறக்கருவி எல்லாமே ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் செயல்படும். எல்லைக்கு அப்பாற்பட்டது வந்து அதை காட்ட முடியாது. ஆனால் மனம் வந்து எல்லைகளை கடந்தது, அதனால் நீ வந்து உன்னோட கருவி வச்சு பண்ண முடியாது அப்படிங்க. சரி, விஞ்ஞானி தன்னோட ஆராய்ச்சி கருவி எடுத்து தூக்கி போட்டுவிட்டு தன்னோட அகத்தை வந்து கவனிக்க போனார். இப்போ வந்து அந்த ஞானி தங்கி நின்று ஒரு மூங்கில் சூழ்ந்த ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. தினம் அதில் போய் வாக்கிங் போகிறதுக்கு அவங்க அப்படியே போவாங்க. போயிட்டு ஒரு பாறையில் போய் அப்படியே உட்கார்ந்துருக்கிறது அவங்களோட தினசரி நடவடிக்கையாக இருந்திருக்கு. அங்கே பார்த்தோம்னா ஒரு கனத்த மௌனம் தான் இருக்கும். அங்கே இப்படி வெளி சூழ்நிலையோடு தன்னை அப்படியே போய் புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த நல்ல அந்த மனநிலை வந்து அப்படியே வந்து இயற்கையோட இயற்கையாக ரசித்து அந்த விஞ்ஞானியும் அப்படியே மௌனமாக உட்காந்துட்ருப்பார். தினமும் ஆசிரமம் திரும்புகிறப்ப அந்த விஞ்ஞானி ஞானிக்கிட்ட தன்னோட முக்கியமான கேள்வியான அந்த ஆதார ஆற்றல் எப்படி உணர்றது சொல்லுங்கள் ப்ளீஸ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவர் கேட்பார். ஞானி வந்து சும்மா அப்படியே லைசாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம விஞ்ஞானி சொல்கிறார் அவர்கிட்ட, ஐயா இந்த இப்போ உங்களோட இந்த வர நடப்பயனை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு நிறைவு தருது. அதே சமயத்தில் என்னோடய ரொம்ப நாள் கேள்வி வந்து இந்த கண்டுபிடிக்க முடியலையே, அந்த ஆதார ஆற்றலை கண்டுபிடிக்க முடியலங்கிற வருத்தம் கூட எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு அதை எப்படின்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ஞானி சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ஆதார சக்தி ஒன்று தான், அந்த ஆதார ஆற்றலை நீ பிரிந்து உணரவே முடியாது. ஆதார சக்தியில் ரெட்டத்தன்மைங்கிறதே கிடையாது, இருப்பது வந்து ஓர்மை மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆதார ஆற்றலோட நீ இணைஞ்சிருக்கிறப்ப உன்னை நீ தனிமைப்படுத்தி உன்னால் உணரவே முடியாது. அப்படி நீ உன்னை தனிமைப்படுத்தி உணர்ற அப்படின்னா அப்போ நீ வந்து ஆதார ஆற்றலேருந்து விலகிக்கிட்டு நான்கிற தன்மைக்கு நீ வந்துட்டேங்கிறது பொருள் அப்படின்னு சொல்லி இந்த ஞானி சொல்கிறாரு. இப்போ வந்து இந்த விஞ்ஞானிகிட்ட வந்து அவர்கிட்ட இந்த கேள்வி பூரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. ஒரு நாள் மூங்கில் காட்டில் அமர்ந்திருக்கிறப்ப திரும்பவும் அதே கேள்வியை வந்து அவர் கேட்குறாரு, ஆதார ஆற்றல் நான் எப்படி உணர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஞானி சொல்கிறாரு, நீ இந்த மூங்கிலாகவே மாறிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஞானியோட இந்த வார்த்தை வந்து விஞ்ஞானிக்கு அவர் இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருந்த அத்தனை கருத்துக்களையும் அப்படியே தவிடு பொடி ஆக்கிடுது. ஒரு கனத்த மௌனத்துக்கு அப்புறமேட்டு அவர் தன்னுக்குள்ளார
உன்னை கண்டுபிடிக்கிறார். என்னன்னாக்க, நானே ஆதார ஆற்றலாக இருக்கிறப்ப எனக்கு நான்கிற தன்மை இருக்காது, இந்த நான்கிற தன்மை எனக்கு இருக்கிறப்ப அது ஆதார ஆற்றலாக இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து அவர் உணர்ந்துக்கிட்டார். தன்னோட இத்தனை ஆண்டு ஆய்வும் ஒரு முடிவுக்கு வந்ததை அவர் அந்த நேரத்தில் அவர் உணர்ந்துக்கிட்டார். இப்படி மூங்கிலாக மாறிடு அப்படின்னு ஞானி சொன்ன அந்த ஒத்த வார்த்தையோட உட்பொருளை நல்லா இப்போ உணர்ந்துக்கிட்டார். தானே ஆதார ஆற்றில் இருந்துக்கிட்டு அதை எப்படி உணர்றது, எல்லாமே ஆதார ஆற்றலோட வெளிப்பாடு தான். ஒரு வெளிப்பாடு எப்படி எதை தேடி தன்னோட மூலத்தையும் அடையவே முடியாது, அது எதையும் தேடாமல் அது அதுவாகவே இருக்கும்போது அதுவே ஆதார ஆற்றலோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத வந்து அந்த விஞ்ஞானி இப்போ நல்லா உணர்ந்துக்கிட்டார். இப்போ விஞ்ஞானம் கொடுக்காத மனநிலைவை வந்து அவருக்கு இந்த மெய்ஞானம் கொடுத்துருச்சு. இப்படி இந்த ஆதார ஆற்றலை உணர்ந்த நிலைமையில் ரெண்டு பேருமே, இந்த ஞானியும் சரி விஞ்ஞானியும் சரி, ரொம்ப ஆனந்தமாக வாய்விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஞ்ஞானம் வந்து மெய்ஞானத்தோட சரண் புகுந்துருச்சு, மெய்ஞானம் வந்து தன்னோட ஒரு பகுதியாகவே இந்த விஞ்ஞானத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நன்றி, வணக்கம்.